ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கிறதுனால 3:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். முத வேலையாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து 48 நாள் செய்ய போகிறேன். 48 நாள் செய்கிறதுல நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சால் நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும். ஃபஸ்ட்டு முத நாள் எழுந்திரிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள்லாம் நீங்கள் தூங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு தூங்குறதுக்கு மனசே வராது. வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டேன். எப்போவுமே கோலம் போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றணும். விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நேற்று வச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு தட்டெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு விளக்கெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக பூ வச்சுட்டு தான் இன்றைக்கி விளக்கு ஏற்றணும். சாமி படத்துக்கும் நேற்று வச்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக இன்றைக்கி பூ வச்சுட்டேன். பூவே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, பழைய பூவோட வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கில் முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு தான் அப்புறம் திரி போட்டு விளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு திரி போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாது. கோதியே சுடரே சூழொளி விளக்கே சூரி குழல் பனை மூளை மடந்தையே பாதியே பரணி பால் கொள்வண்ணீற்றாய் பங்கைய தயனு மாலரியா நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நிறை மலர் குருந்தம் மேவியசீ. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் இருந்ததுனால துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கனால நம்மளோட வீட்டு வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். துணியெல்லாம் துவைக்க போட்டதுக்கப்புறம் நேற்று விளக்கின ஜாமான்லாம் அதை அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டேன். அதாவது அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சால் தான் நமக்கு அடுத்தது விளக்குறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கிச்சனுக்குள்ளே போனவுடனேயே ஜாமான் அடுக்கிறது தான் முதல் வேலையாகவே செய்வேன். அதுக்குள்ளே பாப்பாவும் அவங்க அப்பாவும் ஏஞ்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு டீ போட்டு கொடுத்துடலான்னு டீ போட்டு கொடுத்துட்டேன். நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அரிசி உப்புமா தான் செய்யலான்னு இருக்கேன். செஞ்சு ரொம்ப நாள் அது ரொம்ப நாள் இல்லை, வருஷமே ஆகுதுன்னே சொல்லலாம். அரிசி உப்புமா எனக்கு பிடிக்குங்கிறதுனால அரிசி உடச்சி அக்கா எனக்காக கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்தோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே 4 காஞ்சமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டதுனால 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னா நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்க வேண்டியதுதான். அரிசியை ஃபுல்லாக அப்படியே கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இடையில அப்பைக்கப்போ கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அடி பிடிச்சிருக்க டீசல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது சைடிஷாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். இந்த அரிசி உப்புமாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி இல்லாமல் சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.